Hi guys. Finally reached Parla Chala. Today is the night day. Parla Chala reached actually. Church. மணி இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 4:00 ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு இன்றைக்கி ஸ்டே அங்கே பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ், மறக்காமல் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதான் ஒரே அட்வென்ச்சராக இருக்குது. மாப்பிள்ள போயிருமா, இறங்கிக்கோ. இதெல்லாம் ஒரு தண்ணியாங்க, நம்ம வண்டி இதுக்கு விட அதிகமான தண்ணியெல்லாம் போயிட்டு பாஞ்சு வந்துட்டாப்புல தலைவர். இப்போ பாருங்கள் இதில் எப்படி போகிறேன்னு மட்டும், இதுலையாவது காலை உண்டாமல் போயிருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். போடா தம்பி, போயிடுறா, அவமானப்படுத்திடாதரா சிங்கக்குட்டி, எப்படியாவது போயிரு போயிரு, விட்டுறாத, மேடு ஏறிடு, வந்தாச்சு, காலை வச்சுட்டா குளிருதுடா. ஐயோ, இப்போ தானே அந்த கால் காஞ்சிச்சு. இந்த மாதிரி ரோட்டில் தண்ணி கிடக்கும்போது நம்ம ட்ராவல் பண்ணாலே காலை வைக்காமல் ட்ராவல் பண்ணவே முடியாது போல். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வேறு பாருங்களேன், ஒருத்தர் ரோடையே மறைச்சிட்டு போய்கிட்டு இருக்காரு, ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக போட்டுக்கிட்டு இருக்காப்புல தலைவர். அங்கே வேறு என்ன நடக்குதுன்னு தெரில. அது என்ன நடக்குதுன்னா, அது வந்து அந்த வண்டியில் வந்து ஏர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து இந்த வண்டிக்கு பின்னாடியே போகிறது தான் ரொம்பவே சேஃப்டி நண்பர்களே. இறக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு, பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து வேகமாக முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அவளை வேகமாக போக முடியாது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், மற்றபடி தப்பால் எதுவும் சொல்லலை. ஸோ நமக்குன்னு நேரம்னு ஒன்று இருந்தால், நல்ல நேரமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ பேட் வைப் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால சொன்னேன் காய்ஸ். ஸோ இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஆஃப் ரோடு ட்ராவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ஜாய் பண்ணி பண்ண போகிறோம் இந்த ட்ராவலை. ஸோ எனக்கு இது ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு காய்ஸ். ஆஃப் ரோடாக இருந்தாலுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கும் ரோடுலாம், ஸோ அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம வண்டி அதில் போயிருமா அப்படின்ற ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு பெருசாக எதுவுமே தெரியல. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து எடுத்த முதல் ட்ரிப்பே லடாக்கை நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இதில் என்னால் நிறைய கற்றுக்க முடியும், அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் ரைடாக இருந்தாலும் பெஸ்ட் ரைடாக இருக்கட்டும் அப்படின்னு லடாக் நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் அதுதான். கால் வேறு ரொம்ப குளிருது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கேமா போனால் கால் குளிருது, என்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாமல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் லடாக் ரைடு வந்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக வந்து இந்த ஷூ இருக்கும் பார்த்தீங்களா, முட்டி வரைக்கும் ஒரு ஷூ போடுவாங்கள்ல, கால் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஷூவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்கிட்டு போகிறது, ரெண்டு பக்கம் வண்டி நிற்கிது, தலைவர் ரிவல்ஸ் வராப்பில். ஓகே, தேங்க்யூ. இருக்கிறது பட் ஆனால் வந்து ஒரே ஒரு ரோடு தான். ஆனால் ஏன் அப்பப்போ அடிக்கடி நான் ரூட் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒருவேளை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக வந்துட்டோம் அப்படின்னா, வந்து நம்ம திரும்ப போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும், இருட்டிச்சுன்னா நம்மளால் அது நம்ம ஸ்டே பண்ணுற இடத்து வரைக்கும் கூட போக முடியாதுல. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நானும் அப்பப்போ கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது காய்ஸ். ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு ரோடு தான், அதுவும் இந்த மாதிரி ஓட்டர் ரோடு தான். ஸோ அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து நம்ம கேட்டுக்கிறதுனால சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக யாருக்கிட்டேயுமே பேசலையில்ல. ஸோ பேசிக்கலாம், அதை வச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. ஸோ அதுக்காக மட்டுமே தான் நம்ம ஃபன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வந்து எல்லாமே ஒரு ஃபன், அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபன். ஏன்னா இங்கிட்ட வந்து நெட்ஒர்க்கும் எடுக்கல, சுத்த பூங்கா இருக்குது. நானும் பிஎஸ்என்எல் சிம்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நான் வாங்கிட்டு வந்தது இந்த மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, நம்மளாம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் அது ப்ரீபெய்டாக போஸ்ட்பெய்டாக ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அந்த சிம்மும் நம்மளால் வாங்க முடியல, இதுக்கப்புறம் வாங்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வாங்கியிருந்தால் நம்ம மணாலிலே வாங்கியிருக்கணும். ஸோ அங்கேயும் நம்ம வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்மளை அங்கேயும் எதுவும் பண்ண முடியல. ஸோ வேறு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். இப்போதைக்கு நம்மளோட தாட் வந்து என்னென்னா, எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம திரும்ப மணாலி வந்து தான் நம்மளோட நெட்ஒர்க் வந்து ரீஃபில் பண்ண முடியுமே தவிர, நம்மளால் அது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ அதனால் மூடிக்கிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ நெட்ஒர்க் சுத்தமாக இல்லை காய்ஸ். நீங்கள் முடிஞ்சால் மணாலிலே ஏதாவது போஸ்ட்பெய்ட் சிம் வாங்கிட்டு வந்துருங்க. ப்ரீபெய்ட் சிம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போஸ்ட்பெய்டில் போனாலே உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா ப்ரீபெய்டு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாது, நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சால் ப்ரீபெய்டு வாங்கிருங்க, சி போஸ்ட்பெய்டு வாங்கிருங்க. ஏன்னா ப்ரீபெய்ட் சிம் வந்து ஒர்க் ஆகாது. நான் அப்படி நினச்சிட்டு தான் பிஎஸ்என்எல் எங்கே போனாலும் ஒர்க் ஆகும், இண்டு இடுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் நினச்சி ஒரு பிஎஸ்என்எல் சிம் வேறு வாங்கி அதுக்கு வேறு தேவையில்லாமல் ஒரு 300-400 வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னத்த சொல்கிறது, சேர்க்க சரியில்லை நமக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படிதான் காய்ஸ் போய்கிட்டு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 2-3 ஷாப்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இன்னும் நம்ம போக வேண்டிய இடமே இன்னும் வரல. அந்த என்னது சர்ச்சு அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போகிறதா இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கே இன்னும் வரல. மணி இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் எப்போ அங்கே போய், அங்கே போயிட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் இடத்த கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் தூரம் போகலாம், ஏன்னா அப்படின்னா மறுநாள் காலையில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்றதுக்காக நம்ம அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கேன். ஸோ சீக்கிரமாக போயிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற ரோட் கண்டிஷன்ஸ் பார்த்தா நம்மளால் போக முடியாது போல். ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே ரீசன் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால நம்மளால் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போக முடியல. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நோ என்ட்ரி போர்டெலாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து ரோடே வந்து நோ என்ட்ரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் போய் ஆகணும், அப்படி தான் இருக்குது எல்லாமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஈக்குவாலிட்டியாக போகலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளால் அது போகவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்பவே மட்டமான ரோடாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் கடந்து வந்து ட்ராவல் பண்ணி போய் சத்தியமாக முடியல என்னால். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்களே ரோடை பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். ஆனால் அங்கிட்டு நல்ல ரோடு இருக்குது, ஆனால் அதில் ஏதோ பாலம் மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போக முடியல. ஸோ அதனால் அங்கிட்டிருந்து ஒரு ரோடை ஒதுக்கி விட்டு இந்த சைடு ஒரு பாதை மாதிரி போட்டு இங்கே ஒரு 100-10 பேர் தங்கி வேலையை பார்த்து ரொம்ப கஷ்டம் ஆகிடுது. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் அசாம்லேருந்து வந்து இங்கேனக்குள்ளே டென்ட்டு போட்டு தங்கி இங்கே குளிர் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறதுக்கே நம்மளால் குளிர் தாங்க முடியல. அங்கே போய் ரூமில் கதகதன்னு படுத்தால் தான் முடியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவனுங்க பாட்டுக்கு அசால்ட்டாக தங்கியிருக்கானுங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கானுங்க, என்ஜாய் பண்ணுறானுங்க லைஃபை. இதில் ஷிஃப்ட் கணக்கில் வேறு வேலை, இங்கிட்ட ஏதோ ஒரு ரைடர் வராரு. எல்லாருமே பெரிய பெரிய பைக்ஸில் தான் வராங்க, நம்ம தான். ஸோ இப்படி தான் இருக்குது ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே கடந்து தான் போயிட்டுருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே இப்போ பண்ண முடியாதுல. நம்ம இஷ்டப்பட்டு வந்த ரைடு வந்து நம்மளாக தான் இஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்டன்ஸோடு ஏற்றுக்கிறது ரொம்பவே நல்லதில்ல. ஸோ அதனால தான் காய்ஸ், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 2-3 பேர் டீமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் ஒரே பைக்கில் வந்திருக்கிறதுனால எங்கள் பைக்குக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஸ்டக்காகி நின்றுவோம். அதே மாதிரி நம்ம காலையில் ஒருத்தர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் சிங்கிளாக வந்ததுனால டக்குன்னு அந்த இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டார். ஏன்னா அவர் வேறு ஒருத்தவங்களை தெரியாத ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி போகும்போது அவங்க எல்லாருமே யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் ஒரு 2 பேர் டீமாக வந்தீங்கன்னா உங்கள் பைக் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கூட இல்லை வேறு ஏதோ பிரச்சனைனா கூட நம்ம டோப் பண்ணிகிட்டே நம்ம ஏதாவது ஒர்க் ஷாப் வரைக்கும் நம்ம அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம் சார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றுமே கிடையாது காய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 2 பேராவது வந்தால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொன்னேன். ஏன்னா டக்குனு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதில் போய்க்கலாம்ல. ஸோ அடுத்து வாய்க்காலுக்கு நம்ம வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சைடு போட்டிருக்கிற அந்த கொஞ்சம் பாலம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது நண்பர்களே, ரொம்ப மோசமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா தச்சமயத்துக்கு போட்ட பிரிட்ஜு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சும்மா கட்டைகளெல்லாம் வச்சு அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் சில சைடில் சில பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இரும்புலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே அதில் சேஃப்டியாக போகிறது நல்லது காய்ஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம டயராக பதம் பார்த்துரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இதில் வந்து எங்கிட்டலாம் ப்ராப்பராக இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சைடும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டயரை பதம் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, நம்மளால் ஒன்றுமே பட முடியாது. இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குன்னு. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக போகிறது நல்லது. ஏன்னா நான் அப்படி தான் 2-3 இடத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும், நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் சும்மா ஜர்ன்னு. ஸோ இதுதான் காய்ஸ், ஒரு சில இடத்துலலாம் பிரிட்ஜு கட்டுறாங்க. ஸோ பாலம் கட்டுறதுனால வந்து ரோடு வந்து இந்த மாதிரி கரடு முரடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ரோடு இஸ் குட், ஆஃப் ரோடாக இருந்தாலுமே என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் லடாக் ட்ரிப் வரும்போது ஷூலாம் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காலுக்கு டேமேஜ் ஆகாது, என்ன மாதிரி குளிராது.
ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ராப்பராக வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஈஸியாக இருக்கும். இட்ஸ் அ குட். இந்த கிட்டலாம் ரோடு பாருங்கள், சுற்றி ரெண்டு சைடும் பாறைகள், நடுவில் ரோடுகள். ஸோ பல மலைகளை கொடைஞ்சி போட்டிருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே மேட்ரு கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துலலாம் ரோடு நல்லாயிருக்கு, அதிலலாம் நீங்கள் 100 150 போய்க்கலாம். ஒரு சில இடத்துல 5 10 தான் போக முடியும். தட் இஸ் நிலவரம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். வியூஸுன்னு பார்த்தாலும் இதுக்கே நம்ம அடிமைங்க. ஸோ ட்ராவலரில் வந்து அந்த வியூஸ் தான், அதுக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய அடிமைகள். நான் ஓப்பனாக சொல்லணும்னா அதை தான் அப்படியே சொல்லுவேன். நீங்கள் பாருங்களேன், அப்படியே போக 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 ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் காய்ஸ். அப்படி தான் நான் நினைக்க கார்த்திக் கார்த்திக் யா டே திஸ் இஸ் ஓகே தேங்க்ஸ். தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் டெரராக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள்லாம் அதுக்கெலாம் பயப்படாதீங்க. ஸோ ரொம்பவே சாஃப்ட் பீஸாக தான் இருக்காங்க. ஸோ ஃபேஸை பார்த்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க, கிட்டத்தில் வந்து பேசி பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா அப்படி தான் நானும் பயந்துடுறேன் காய்ஸ். வந்து நம்ம இப்போ வந்து சர்ச்சு அப்படின்ற ஒரு பிளேஸ் கிட்ட வந்துட்டோம், நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 3 தான் ஆகுது. இன்னும் 3 ஹவர்ஸ் நமக்கு டைம் இருக்குது. ஆனால் 3 ஹவர்ஸில் ஆஃப் ரோடு நிறைய இருக்குது. ஸோ எப்படின்றத பார்க்கலாம் காய்ஸ். அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். மாப்பிள்ளைகிட்ட நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னன்றதை யோசிக்கலாம். ஏன்னா அதுதான் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அவன் என்ன பண்ண போகிறான்றது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக சொன்னேன் காய்ஸ், மாப்பிள்ளைகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். மறுபடியும் நம்ம வந்து ஒரு அபாயகரமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்களே பாருங்கள், திஸ் இஸ் அந்த ரோடு. போயிருவாப்பில் தம்பி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்த்து போயா. இதுதான் ரொம்ப மோசமான வாக்கால்ஸ். நிறைய பேர் இது தான் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் தான் வந்து ரொம்ப டேஞ்சரான வாய்க்கால்ஸ். ஏன்னா இந்த வாய்க்கால் ஃபுல்லாகவே தண்ணி ஓடி இருக்கும். ஸோ நம்ம வந்தால் நல்ல நேரம், கொஞ்சம் ஓடி கொஞ்சம் ஓடாமல் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் சொன்னேன் இந்த வாய்க்கால் தான். ஏன்னா அந்த வாய்க்கால் பாருங்கள், கீழே வரைக்கும் தண்ணி போதா, இந்த தண்ணியில் போய் நம்ம வளைஞ்சு அந்த ஒரு தண்ணியில் போய் அந்த பிரிட்ஜை தாண்டணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறதுலே ஒரு மிகப்பெரிய டாஸ்க். நம்ம அதையுமே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து டாஸ்க்லாம் பெரிய மேட்டரே இல்லை. எனர்ஜெட்டிக் தர மாதிரி ஆப்போசிட்டை ஒயிட் சாப்பிட்டு வாங்கி ஒரு கட்டிங்கை போட்டோம்னு வச்சுக்கோங்க, டாஸ்க் என்ன, இன்னும் 2 டாஸ்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நம்ம. ஸோ ஐ எம் நாட் குடிகாரர்கள், நம்மளுக்கு வந்து அந்த பழக்கம்லாம் இல்லை. ஸோ சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக ஆட் பண்ணிக்கிறது தான். பட் ஆனால் ஒயின் ஷாப்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரூட் பீர் அண்டு ஒயின் எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ இங்கே தான் பயமாக இருக்கு லைட்டாக. என்னடா எதுவுமே தெரில இருந்துச்சுண்ணா. சாவு பயத்தை கண்ணில் காட்டுறாங்க பரமா, சாவு பயத்தை கண்ணில் காட்டுறாங்க. ஏறா 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 ஏறா. அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா, நம்ம அச்சீவ்மெண்ட்டை நெருங்கியாச்சுரா. ஏறா விட்டுறாத, முயற்சி பண்ணு, உன்னால் முடியும், உன்னால் முடியும். ஏறு ஏறு விட்டுறாத தம்பி, வண்டி போய்கிட்டே இருக்கட்டும், எங்கேயும் துவண்டு நின்றாத, போ 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 நிற்காத. அப்படித்தான் வந்தாச்சு. அதேடா அதேடா அதேடா, சூப்பர்டா, லவ் யூடா கண்ணா, லவ் யூடா, லவ் யூடா கண்ணா. லேக்கு போடல, ஆனால் அங்கே பாருங்க, அங்கே லடாக்குன்னு போர்டு போட்டிருக்கு. இங்கே போலீஸ்கார் நிப்பாட்டுறாப்புல சர்ச்சு வந்தாச்சு. இப்போ அவர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பார் பாருங்க, என்ன கேட்க போறாருன்ட்டு இல்லையே. ஏன் ரொம்ப ஸ்பீடாக இருக்காரே, எழுதுவாரா இல்லை மாட்டாரா, என்ன செய்வாருன்னு நமக்கு தெரியல. நம்ம வேற தலைவா எழுதுங்க, டைம் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் தலைவா. இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. கார்த்திக் யா ஆ
ஓகே சார், தேங்க்யூ, ஹாப்பி ஜானி. எனக்கு காய்ஸ், நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம சர்ச்சு அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வரோன்றது, இதுதான் அந்த சர்ச்சு. ஸோ திஸ் இஸ் சர்ச்சு. இங்கே நம்ம தங்குறதுனால தங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரூம் ஷேரிங் ரூம் தான் இருக்குமே தவிர செப்பரேட்டாக ரூமே கிடையாது. ஸோ சர்ச்சுன்ற ஒரு பிளேஸில், ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாங்கன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போனாலுமே நமக்கு வந்து செப்பரேட் ரூம் கிடையாது, ஒன்லி ஷேரிங் ரூம்ஸ். இங்கெல்லாம் வந்து கரண்ட் கிடையாது, ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திஸ் பிளேஸ் வாஸ் வந்து குட், நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் கரண்ட் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்போ வெயில் அடிக்குதுல இந்த சோலாரை வச்சு எனர்ஜி பவர் பண்ணி, ஸோ இதை வந்து நைட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சேச்சு, இதை தாண்டி போனால் பாங், நமக்கு இது தாண்டி போனால் எப்படி இருக்குன்ற கான்செப்ட் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே யார்ட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் போனால் எவ்வளோ நேரம் ஆகும், ட்ராவல் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ப்ராப்பராக அப்படின்றத நம்ம ப்ராப்பராக விசாரிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் போகவா வேணாமன்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே தான். ஸோ நல்லாயிருக்கும் யூஸ்வலாக பார்க்குறதுக்கு. ஸோ பட் இருந்தாலும் டைம் கொஞ்சம் இருக்கே, நம்ம போயிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டு, ஸோ என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அதுதான் காய்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அவர் வரட்டும், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஹெல்பிங் காய்ஸ், இப்போ வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டாச்சு, கேட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% ரோடு நல்லாயிருக்கும், ஒரு 60% ரோடு மோசமாக தான் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாங் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ நல்ல ரோட்டெல்லாம் ஸ்பீடாக போய்க்கோங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு நைட் ஆயிரும். ஸோ 8 மணிக்கு மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவோம். ஐயோ, தெருநாயெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக பார்ப்போம் தலைவா, தெருநாயா டேய், இங்கே வரதுலாம் ஓனாயிடா, அதுதான் அவர் டாக்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ காட்டு நாய்கள்லாம் வந்துருச்சுன்னா வந்து ஆளை காலி பண்ணாமல் விடாதாமா. ஸோ அதனால் வந்து தலைவர் அப்படி சொல்லி பயன்படுத்தி எங்களை அனுப்பிச்சி விட்ருக்காரு. நாங்களும் சரி ஓகே பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குன்னு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை கடக்க ட்ரை பண்ணுவோம் நண்பர்களே. பட் ஆனால் ரோடு வந்து ரொம்ப மட்டமாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம், ஆனால் இதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒரு வழி பாங், போயிட்டு நம்மளால் திரும்ப இங்கிட்டும் வர முடியாது, அங்கிட்டும் போக முடியலைன்னா ஸ்வாஹ அவ்வளோதான், மர்கையா தான். ஸோ அதனால் நம்ம எப்படியாவது பாங் ரீச் ஆகிடலாம். ஏன்னா பாங் ரீச் ஆகிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் வந்து பாங் ரீச் ஆகி ஆகணும். ஸோ அந்த ஒரு டார்கெட்டில் தான் நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா பாங்கு போயிடணும், அங்கே எப்படியாவது ரீச் ஆயிடணும் ஒரு 6:30. ஆனால் அந்த சைடில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருட்டுறதுக்கு டைம் ஆகுது காய்ஸ், 7:45 மேலே தான் இருட்டவே ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ஆனால் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுத்தாலுமே, இதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கம் அப்படி இப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸ்பீடாக இறக்கன்றதுனால பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்மளே அறியாமல் கொஞ்சம் ஸ்பீடாக தானே போகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே. எப்படியாவது நம்ம பாங்க ரீச் ஆகிடணும், இல்லைனா நைட் ரைடு பண்ணி சாகணும். ஸோ ஒரு டாஸ்க், ரெண்டுமே ஸ்பெஷலான டாஸ்க் தான். ஸோ நம்ம ரெண்டையுமே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி டே ரொம்ப அருமையாக இருக்குது. டே 9 இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே, வெரி ரேர் டே, இட்ஸ் அன்கான்சியஸ் ஆஃப் தி டே. ஐயோ இங்கிலீஷ் வராது. இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. இப்படிலாம் ஏன் உளறேன்னு பார்க்குறீங்களா, எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது, அந்த பயத்தை காட்டிக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான் காய்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் என் மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை, நான் பாங்கில் போய் சார்ஜ். சாரி காய்ஸ், சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ வேறு ஃபோனு. ஸோ அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு மொபைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன் காய்ஸ். சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். ஸோ நைட் ஆகி போச்சு, இங்கேருந்து நம்மளால் இதுக்கு நெட்ஒர்க்கும் கிடைக்காதனால எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்க முடியல. ஃபுல்லாக ஆஃப் ரோடு வேறு, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக டவுட்டே இல்லை. ஏன்னா இந்த ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, எமர்ஜென்சினாலும் கூப்பிடவும் முடியாது, ஏன்னா நெட்ஒர்க் இஷ்யூ. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் மதியம் 2 மணிக்கு வந்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா வந்துட்டு சர்ச்சு டு பாங்கு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நைட் ட்ராவல் சுத்தமாக பண்ணவே பண்ணாதீங்க. என்னோடய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இது பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ நான் முந்திரி கொட்டை மாதிரி வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே மாட்டிக்கிட்டேன் இப்போ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
சுற்றி பாருங்கள், ஒரு வண்டி கூட எங்களுக்கு எதிர்த்து வரவே இல்லை. ஸோ அதுவே ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் இப்போ நான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த அவர் சொன்னதுலேருந்து அந்த ஓனாயா அது வேற வரும் வரும் வரும்னு சொன்னதுனால அதுவே எனக்கு ரொம்ப பெரிய பயமாக இருக்குது. ஸோ இது ஒரே ஒன்லி ஒருவே தான். ஸோ லாரி வந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எதிர்த்து என்ன வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வண்டியில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, லைட் எரியுது, அன்றைக்கி தான் நைட் ட்ரைவ் பண்ணுறதுனால லைட் எரியுது, ஹார்ன் அடிக்குது. ஸோ அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் பயம் இருக்கும்ல. ஸோ அந்த பயம் தான் எனக்கு வந்து இன்னும் பயத்தை அதிகப்படுத்துது. இந்த நடந்து போகிறவங்களெலாம் பார்க்கும்போது லைட்டாக சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இங்கே இந்த கார்காரங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கனாலே நைட் ட்ரைவ்னாலே ரொம்ப பயந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தரெலாம் ஷார்ட்கட்டில் போகிறேன்னு சொல்லி இனோவா கார் அது மேடு ஏறாது. ஸோ அவர் ஷார்ட்கட்டில் கூட நான் சீக்கிரமாக போயிடுன்னு சொல்லிட்டு போனார், ஆனால் பட் அவரால் போக முடியல கைஸ். அவர் திரும்ப ரிவல்ஸ் எடுத்து திரும்ப வர்றதுக்கு கண்டிப்பாக எப்படி நைட் 10 மணிக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30 சம்திங் தான் ஆகுது. ஆனால் எங்களுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும்போது ஓவர்டேக் பண்ணியும் போக முடியாது, ஏன்னா நம்ம வழியை கனெக்ட் பண்ண முடியாது. லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோடுக்கு தான் இருக்கும், இங்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்குது காய்ஸ், என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஒரு மாதிரி அழுகையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நண்பர்களே. ஸோ சாரி காய்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த டே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் மணாலியிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா லோ சிசி பைக் அப்படியா இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து பைக் வேறு அப்பப்போ நமக்கு லைட்டாக மக்கர் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது, ஏன்னா அப்பப்போ ஆஃப் ஆகிடுது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. சுந்த பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு சொல்லி வாய மூடலை. ஸோ காய்ஸ் இதுதான் காய்ஸ், நீங்கள் சர்ச்சூவில் ஸ்டே பண்ணிடுங்க. சர்ச்சூவில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்டுமோ என்னமோவோ அதை மட்டும் எடுங்க. ஸோ இதுதான் என்னோடய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பேட் எக்ஸ்பீரியன்ஸ், பெஸ்ட் அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் காய்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 4-5 பேத்துக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.